Hello friends, இன்னைக்கு வந்து நம்ம ஆம்லெட் குழம்பு பண்ண போறோம். இது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம கொஞ்சம் எண்ணெய் ஊத்திக்கலாம். இப்போ கடுகு போட்டுக்கலாம். கொஞ்சம் சீரகம் போட்டுக்கலாம். கொஞ்சம் வெந்தயம் போட்டுக்கலாம். கடலை பருப்பு கொஞ்சம் உளுந்து இப்போ நம்ம கொஞ்சம் பூண்டு போட்டுக்கலாம். ரெண்டு பச்சை மிளகாய் ஒரு வெங்காயம் போட்டுக்கலாம். கூட இப்போ ரெண்டு தக்காளி இதில் போட்டுக்கலாம். கொஞ்சம் மஞ்சள் போட்டுக்கலாம். ரெண்டு டேபிள்ஸ்பூன் குழம்பு பொடி இந்த காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ இதை வந்து நல்லா வதங்கட்டும். நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். இதில் கொஞ்சம் புளி தண்ணி ஊற்றிக்கலாம். ஒரு அரை கப் ஊற்றுறேன். இது நல்லா கொதிக்கட்டும். நம்ம அதுக்குள்ளே ஆம்லெட் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஆம்லெட் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ ரெண்டு முட்டை போட்டுட்டேன். இதை கொஞ்சம் வந்து அடிச்சுக்கோங்க. கொஞ்சம் இதில் வெங்காயம் போட்டுக்கலாம். கொஞ்சம் பச்சை மிளகாய் இதில் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். நம்ம குழம்புல உப்பு போடுறோம், அதனால் இதில் ரொம்ப வேண்டாம். கொஞ்சம் மிளகுத்தூள் போட்டுக்கலாம். இப்போ இதை வந்து பாதி நம்ம திருப்பி போட்டுடலாம். இப்போ இதை நம்ம கட் பண்ணிக்கலாம். நம்ம குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சு. இதில் வந்து அந்த ஆம்லெட் நம்ம போட்டுக்கலாம். இப்போ ஒரு 2 மினிட்ஸ் ஆகிடுச்சு. அது போட்டு கொஞ்சம் வந்து நம்ம கொத்தமல்லி போட்டுக்கலாம் மேலே. அவ்வளோதான், நம்ம ஆம்லெட் கறி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் ஒரு கண்டெய்னருக்கு. இப்போ நம்ம ஆம்லெட் கறி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நல்லா வந்து சாதத்துக்கு சூப்பராக இருக்கும். நீங்களும் வந்து செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.